ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் பென். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பச்சை பயறு பாயசம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. பச்சை பயறு பாயசம் செய்கிறதுக்கு 200 கிராம் பச்சை பயறு எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 6 to 8 மணி நேரம் நல்லா ஊற விட்டு எடுத்துக்கணும். நல்லா ஊற வச்ச பச்சை பயறை ஒரு தண்ணி நம்ம அலசி எடுத்துக்கணும். இப்போ இதை வந்து குக்கரில் நம்ம வேக விட போகிறோம். இப்போ நம்ம ஊற வச்ச பச்சை பயறை வந்து ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு, இது வந்து 1 கப் அளவு பச்சை பயறு, நான் 200 கிராம் டம்ளரில் எடுத்தேன். இப்போ இதை வந்து 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். 400 மில்லி தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 to 4 விசில் வரைக்கும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கணும். பச்சை பயறு ப்ரெஷர் குக் பண்ணும்போதே நம்ம தேங்காய் அரைச்சி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து கெட்டி பால் தண்ணி பால் தனியாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பச்சை பயறு பாயசத்தில் நம்ம தண்ணி பாலுக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்த்து செய்யும் போது அதோடய டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக கெட்டிப்பால் தண்ணிப்பால் தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. அடுத்து வந்து இனிப்பு சுவைக்காக நம்ம இதில் வெல்லம் சேர்க்க போகிறோம். 200 கிராம் பச்சை பயிருக்கு 200 கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த வெல்லத்தை லைட்டாக தட்டி எடுத்துட்டு நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஒரு 3 ஏலக்காய் லைட்டாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. வெள்ளத்தில் தண்ணி அதிகமாக சேர்த்து நீங்கள் கரையை விட்டீங்க அப்படின்னா தேங்காய் பாலோட அளவு வந்து பாயசத்தில் கம்மியாக சேர்க்குற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால வெல்லம் வந்து எந்த அளவுக்கு கரையிறதுக்கு தண்ணி தேவைப்படுமோ அந்த அளவு தண்ணி மட்டும் சேர்த்துட்டு கரையிற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டால் போதும். வெல்லம் வந்து கெட்டிப்படணும், கம்பிப்பதம் இந்த மாதிரி எந்த மாதிரியான பாகுபதமும் பார்க்க வேண்டாம். வெல்லம் வந்து கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும். இதில் உள்ள தூசி இதெல்லாமே இல்லாமல் இருக்கிறதுக்காக இதை பாகு மாதிரி காய்ச்சிட்டு இதை வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போது வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பச்சை பயிர் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதை வந்து நல்லா சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெள்ளப்பாகு அதை அப்படியே முழுசாக சேர்த்துக்கணும். 200 கிராம் பச்சை பயிருக்கு 200 கிராம் பாகு வெல்லம் சேர்த்துருக்கோம். இந்த பாகு வெல்லத்தை சிரப் மாதிரி நம்ம கரைச்சி எடுத்துட்டு அதையுமே ஒரு வடிகட்டி வச்சுட்டு வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பொதுவாக ஸ்வீட்ஸ் பாயசம் இது எது செஞ்சாலுமே நம்ம அதில் ஒரு சிட்டிகை அளவு உப்பு சேர்க்குறனால அதில் உள்ள இனிப்பு சுவையை இன்னுமே நல்லா எடுத்து கொடுக்கும். அடுத்து இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலோட கெட்டிப்பாலை இதில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பாலோட கெட்டிப்பால் சேர்த்ததுக்கப்புறமா நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும் அப்படின்றத செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் தண்ணிப்பால் நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு சின்ன கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா உருக்கி வந்ததும் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி சேர்த்து வறுத்துக்கோங்க. இந்த முந்திரி கோல்டன் ப்ரௌனாக நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போது ரொம்ப டயர்டாக வரும்போது இந்த மாதிரி ஒரு சூப்பரான பச்சை பயிறு பாயசம் செஞ்சு கொடுத்து பாருங்கள். நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. முந்திரி வந்து நல்லா கோல்டன் கலராக வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாயசத்தில் சேர்த்துற வேண்டியதுதான். அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான பச்சை பயிறு பாயசம் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.